வணக்கம், வெல்கம் டு சேனல் பாலமோகி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தொகுப்பை பார்க்க போறோம். அது என்னன்னா, அமெரிக்கால இருக்கிற ரோச்செஸ்டர் அப்படிங்கிற ஊர்ல ராஜராஜேஸ்வரி பீடம்னு ஒன்று இருக்கு. அந்த பீடத்தோட பீடாதிபதி ஹரன் ஐயா அவர்களை பற்றிய தொகுப்பு தான் இது. ஹரன் ஐயா அவங்க நெவிலியில வந்து கலந்துகிட்ட நிகழ்ச்சியோட மொத்த தொகுப்பை நம்ம பார்க்க போறோம். ஹரன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா, நம்ம பாலா பீடாதிபதி கவிஞர் நெமிலி எழில்மணி ஐயா எழுதிய திரிபுர சுந்தரி திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அமெரிக்கால இருக்கிற லைப்ரரியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவர் நெமிலிக்கு வந்தார். அவர் முதல் முதல்ல வரும்போது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா நம்ம பீடாதிபதி ஐயா அவங்கள பார்க்குற மாதிரியே இருந்தது. அவரை பார்த்தா அவ்வளவு எளிமையா தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது, ஏன் இந்த மாதிரி பாலா பீடாதிபதியும் சரி ஹரன் ஐயாவும் சரி இவ்வளோ எளிமையாக இருக்காங்க அப்படின்னா, மக்களோடு மக்களாக இருந்தால்தான் மக்களை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். ரோச்செஸ்டர் பீடமே திரண்டு வந்து பாலாவிற்கு பல நல்ல விஷயங்களும் பாடல்களும், அவங்க பஜன்ஸும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பஜன்ஸும் நெமிலி பாலா பீடத்தில் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹரணையா பேசியிருக்கார், அதையும் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஒரு நல்ல இதயம் கொண்ட பீடாதிபதி அப்படின்னா நம்ம ஹரணையாவை கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம என்றைக்கும் அவரை பாலா பீடமும் பாலா பீட அன்பர்களும் மறக்கவே மாட்டோம். நம்ம ஆத்மீக குடும்பங்கள் சார்பாக ஹரணையாவும் அவரது குடும்பமும் நோய் நொடியின்றி பல்லாண்டு வாழ உண்மையில் பிரார்த்தனை செய்வோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். நன்றி, வணக்கம். எங்களுடைய ராஜராஜேஸ்வரி பீடத்திலே இருக்கின்ற குழந்தைகள் சார்பாக இங்கே எழில்மணி ஐயா அவர்களையும் நாகலட்சுமி அம்மா அவர்களுக்கும் பாபாஜி அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களை பீடத்திற்கு வெளியே வந்து மிக்க மரியாதை செய்து இங்கே அழைத்து வந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியின் உடைய அழைப்பு இல்லாமல் இங்கே வர முடியாது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். We want also to share that Bala Tirupur Sundari, although she does not have a separate sannidhi in the Peetham, a original painting done by Uma is there. And in front of her, just like in Nevili, sweets are offered to her, much to the happiness of all the children who come to the temple. Inge irukkindra madri Balavukku engaludaiya aalayathile thani sannidhiyaga illavittalum Uma endru solugindra andha maadarasi varaindha andha padathin munbu inge Nevilile vaikkuma pole இனிப்புகளை வைத்து அவளுக்கு ஒவ்வொரு நாளும் நைவேத்தியம் செய்கின்றோம். அது குழந்தைகளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். Oh, my God.
Whatever they have produced over the years, in the form of books, in the form of booklets, CDs, photos, and VCDs, and all the rest of it. More than three quarters of it, 90% of it, was composed by Nevelisi Elilmani Ayya and Babaji. Most of, now you see, the transition from the earlier generation to the next generation is taking place. Babaji is taking more and more of an important role in the running of the Peetam, exactly as it is happening there. Okay? Thank you. Namo Parvati Padaye, Vignanandamaya Shivane Potri, Vignanandamaya Potri, Ellorum Vajasabesam, Shivasidambaram, Shivasidambaram, Ilai Vettra Ponnambaram, Iludi Vajasabesam, Aruah! Aruah!